ஹாய் ஹலோ, திஸ் இஸ் வீனா ஃப்ரம் நாங்க நாலு பேர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமையல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு மட்டன் தேங்காய் அரைச்சி ஊற்றின ஒரு கிரேவி, கொஞ்சம் திக்கான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சிம்பிளாக தான், இது அரைச்சி ஊற்றியாத அப்போல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுற மாதிரி ஒரு சமையல் வந்து செய்திருக்கிறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுங்க. இப்போது நம்ம இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு சட்டியில் வச்சாச்சு. எதுக்காக சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா, அதோடய டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். ஸோ இந்த ஒரு சட்டி என்கிட்ட படாத பாடுபட்டுருக்கு. நான்வெஜ்ஜுக்கு ஒன்று, வெஜ்ஜுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சுட்டுருக்கேன். இன்னும் இந்த கடாய் டைப்பில் வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நான் போட்டுடுறேன். போட்டு நல்லா பொரியணும். அது எப்பயுமே வந்து சீரகமோ இல்லைனா எந்த ஒரு விஷயம் நம்ம போட்டாலும் அது பொரிஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், அந்த மசாலாவோட ஸ்பைசஸோட அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், போட்டுடனே 2 பச்சை மிளகாவை போட்டுடுறேன். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் வெங்காயத்தையே போட்டுடுறேன். இந்த சமையல் வந்து நான் எப்பயுமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்படி அப்படி அது இது பண்ணணும் அதை பண்ண அப்படிலாம் செய்ய மாட்டேன். கொஞ்சம் அப்படியே தடபுடல் அப்படி தான் செய்யணும், இருக்கும் நம்ம சமையல் கடன்னு செஞ்சாலும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோதான், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக எல்லோரும் போடுவாங்க, நான் கொஞ்சம் வதக்கும் போதே போடுவேன். அப்போ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போடுவேன், இருந்தாலும் வதக்கும் போதே போட்டால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஃபுல்லாக வதங்குற வரைக்கும்லாம் காட்ட மாட்டேன், பயப்பட வேண்டாம். வெங்காயம் போட்டாச்சா, வெங்காயம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும், அதுவும் நம்ம சட்டியில் செய்யும்போது இன்னமும் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம சேனலில் இந்தமாதிரில ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து கறி வேக வைக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, வெறும் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு கறி வேக வச்சேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு. ஒரு சிலர் வந்து அதிலே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்வாங்க, நானும் அப்படி செய்வேன். ஸோ இது கொஞ்சம் கம்மியான அளவு தான், ஆனால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்றதுனால வெறும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறும் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து கொட்டிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் அளவு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து 4 தக்காளினா வெங்காயம் வந்து 5 வெங்காயம் அப்படி எடுத்தேன். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளியை விட. ஸோ நம்ம இது எப்படி நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணியிருந்தாலும் நம்ம சட்டியில் குக் பண்ணும்போது அது நல்லாவே வந்து குழஞ்சி வந்துடும். இப்போ மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்க ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஸோ மற்றபடி கறி மசாலா தூள், அந்த தூள், இந்த தூள் எதுவுமே கிடையாது. இதோட ரெசிபியும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரொம்பவே டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி நாங்கள் அரைச்சது. ஸோ எல்லா குழம்புக்கும் நாங்கள் இதுதான் சேர்ப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, அதில் வந்து கொஞ்சம் நிறைய எப்படி சொல்கிறது, மிளகு ஜாஸ்தியாக சேர்ப்போம், சீரகம், பெருங்காயம், இப்படிப்பட்ட எல்லா விஷயமே வந்து அந்த மிளகாய்த்தூளில் நாங்கள் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் மட்டனில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா அந்த சட்டியோடு சேர்ந்து நல்லா இதுவாகிற அளவுக்கு அந்த கரைஞ்சி வரணும், அந்த ஸ்மெல்லெல்லாம் அது நல்லா 2 கொதி கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா, நான் இது வந்து பாஸ் பண்ணலாம் இருக்கேன், உடனே எடுத்தது தான், ஊற்றினோடனே டக்குன்னு கொதிச்சது. அப்புறம் தான் கறி வந்து நான் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டேன். கறியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப தண்ணி விட போகிறதில்ல இன்றைக்கி. நான் அதான் சொன்ன மாதிரி செமி கிரேவியாக, தேங்காய் அரைச்சி விட்டாலும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம தண்ணியாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு. ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றினது உங்ககிட்ட காட்டலை, ஏன்னா ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். டக்குன்னு போயிட்டு குழம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி அவ்வளோதான், 2 கொதி கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணியாச்சு. மொத்தத்துலேயே வந்து ஒரு 7-8 நிமிஷத்தில் வந்து இந்த குழம்பு செஞ்சுடலாம், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழம்பு செஞ்சு ரெடி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து சட்டியில் தான் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான்வெஜ்ஜு ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து இதில் தான் செய்வோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியாது, கண்டிப்பாக. இருங்க நான் தூக்கி காட்டுறேன். தெரியுதுங்களா புகை வருது பார்த்தீங்களா? புகை கும்முன்னு அடிக்குதே. ஆமாம், இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஆனி ஆனிக்கு வந்து கொஞ்சோண்டு கறி, கொஞ்சோண்டு மட்டும் கொஞ்சோண்டு குழம்பு, இது டாடிக்கு
லடுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்து வேணும் பார்த்தா மட்டன் மட்டன் கறி ரொம்ப நல்லாவே வந்து வெந்திருக்கு நல்லா வெந்து கொம்ம கொம்மன்னு சாப்பிடுறது சீன் போடாத வெறும் ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன் ஆனா அதுலயே எப்படி உங்களுக்கு டேஸ்ட் கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த குழம்பு மிளகாத்தூள்ல நம்ம என்னெல்லாம் போட்டு அரைக்கிறோம் அப்படின்ட்டு முக்கால்வாசி நாங்க அதுலயே எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு நிறைய கசகசா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நாங்கள் சேர்க்கறதுனால எல்லா குழம்புமே வந்து உண்மையாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நான்வெஜ் குழம்புனா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம், வீடியோ விட்டு வெளியே போலாம், வெளியே போலாம். நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு. ஓகே பை. இருங்க இருங்க இருங்க, நான் சாப்பிட்டு சேர்த்துட்டு முடிக்கல. டேஸ்ட் பண்ணு, டேஸ்ட் பண்ணு. மறக்காம எங்க சேனலையும் என்னோட சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு அந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சாகணும், அது வீட்டில் இல்லாதவங்க செய்ய வேணாம். நாங்கள் எல்லாமே லெஃப்டில் சாப்பிடணும் நினைக்கிறேன் செல்ஃபி கேமரானால. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே தேங்க்யூ, பை பை, பாய். பசியுது. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா சப்போர்ட்டுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஹானிஸ் மேக் ஓவர், க்ரியேட் யுவர் ஓன் சன்ஷைன். ஸோ நீங்கள் வந்து எங்கக்கிட்ட ப்ரைடல் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹானிஸ் மேக் ஓவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட நிறைய வீடியோஸில் வந்து எங்களோடய காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், விசேஷமாக வந்து ப்ரைடல் வீடியோஸில் இருக்கும், அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள், விசிட்டிங் கார்டு, இதுதான் நம்மளோட விசிட்டிங் கார்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியும் இதில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.